வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் 9th சாப்டரில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 9.50 y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax என்ற பரவளையத்திற்கும் அதன் செவ்வகலத்திற்கும் இடைப்பட்ட அரங்கத்தின் பரப்பை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பிட்வீன் த பேராபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம். ரைட்டா? இப்போ பேராபோலா அதாவது பரவளையம் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னா அது வலது பக்கம் திறப்புடைய பரவளையம், வலது பக்கம் திறப்புடைய பரவளையம். இதில் வந்து செவ்வகலம்ன்றது என்ன, லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைனு, ஃபோக்கஸ் வழியாக. அப்போ ஃபோக்கஸ் வந்து நமக்கு தெரியும் 0, ரைட்டா? இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைனுக்கு பேர் தான் செவ்வகலம். அப்போ இது வந்து முனைப்புள்ளி, வெர்டெக்ஸு. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம லிமிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், 0 to, அது வந்து 0 வழியாக போகிறதுனா எக்ஸோட அளவு என்ன, அது ஏ. அப்போ லிமிட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 0 to a. இப்போ 0 to a-னா இந்த ஒரு பகுதி மட்டும் வரும். இப்போ மொத்தமாக நமக்கு வேணும் அப்படின்னா 2 பெருக்கிறோம். இப்போ பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஏரியா a = integral a to b y dx. இப்போ ஒய்யோட அளவு, ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம அந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அந்த பரவளையத்துலேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் என்ன வரும், √4ax. இந்த ஸ்கொயர் அந்த பக்கமான ரூட் ஆயிரும். இப்போ 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 2, √a கான்ஸ்டண்ட்டு. அப்புறம் எக்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், √x வந்து x^(1/2) வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ இன்டகிரல் 0 to a, நமக்கு லிமிட் என்ன, 0 to a, ஒய்யோட அளவு வந்து 2 √a(x^(1/2) dx. இப்போ இந்த பகுதி என்ன சொன்னேன் நான், 2 இருக்கிறதுனால 2 பெருக்கணும். ரைட், இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துரும். அப்போ 2 √a, இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள என்ன இருக்கும், x^(1/2) மட்டும் இருக்கும். அப்போ x^(1/2) நம்ம இன்டகிரேட் பண்ணால் x^(3/2/3/2). அப்புறம் லிமிட் வந்து 0 to a. இது எப்படி வந்துச்சு ஃபார்முலா, x^(n) இன்டகிரேட் பண்ணால் x^(n+1/(n+1). இது பவர் ரூல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1/2 + 1 வந்து நமக்கு 3/2. அப்போ அதே வேல்யூவை கீழே எழுதணும், அதே ஃபார்முலா. இப்போ 4 √a இன்ட்டு இந்த 3/2 நம்ம காமனாக வெளியில் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2/3 மேலே வரும்போது தலைகளாக வந்துடும். இந்த x^(3/2) நான் என்ன சொல்லியிருக்கேன், x√x நம்ம எழுதிக்கலாம், 0 to a. அப்போ x^(3/2) வந்து நம்ம எப்பயுமே x√x எழுதிக்கலாம். அப்போ 4 × 2 = 8, 8√a/3 இன்ட்டு இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர், எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டால் a√a, எக்ஸுக்கு 0 போட்டால் மைனஸ், டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ 8√a/3 இன்ட்டு a√a. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 8a/3 இன்ட்டு √a × √a என்ன வரும், ஒரு a. அப்போ ஆன்சர் வந்து 8a²/3 சதுர அழகு, அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கணும். அந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.